திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக பனிப்பொழிவு காரணமாக பூர்ணிமா பூக்களின் விளைச்சல் அதிவேகமாக உள்ளதால் நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். இதனால் சாமந்திப்பூ நாற்றுகளுக்கு பதிலாக தண்ணீர் குறைவாக தேவைப்படும் புது வகையான பூர்ணிமா எனப்படும் பூ நாற்றுகளை பயிரிட்டுள்ளனர். பனிப்பொழிவு ஏற்ற பூ இது என்பதால் எந்த ஆண்டும் இல்லாததை விட இந்த ஆண்டு பூக்களின் விளைச்சல் அதிவேகமாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சாமந்தி பூக்களுக்கு பதிலாக பூர்ணிமா பூக்களை பயிரிட்டதால் நல்ல லாபம் கிடைத்ததாக விவசாயிகள் கூறுகின்றனர். இது வந்து குறைஞ்சது நாங்கள் ஒரு 5 வருஷமாக இந்த பூ நட்டுக்கிறோம். நட்டதில் வந்து இந்த வருஷம் வந்து மழை கம்மியாக இருந்தால் ஆவணி மாதம் தான் நட்டோம். இல்லை மழை முன்னாடியே பெய்ந்தால் நான் வந்து வைகாசி மாதம் சித்திரை வைகாசியிலே நடுவோம். நட்டாக்கா ஆடி மாதம் கூட ஸ்டார்ட் ஆகிடும் பூ. ஆனால் இது மழை கம்மியாக இருந்தால் இந்த வருஷம் பின்னாடி நட்டோம். பின்னாடி நட்டாலும் எங்களுக்கு இந்த வருஷம் மகசூல் பரவாயில்ல. இது வந்து பூர்ணிமா மஞ்சள், இது இன்னும் ஒன்று பூர்ணிமா ஒயிட்டு இருக்குது, அடுத்தது நாட்டு சாமந்தி இருக்குது, இன்னும் ஒன்று வந்து ஐஸ்வர்யான்னு ரெட் கலர் ஒன்று இருக்குது, கத்திரிப்பூ கலர் இருக்குது, எல்லாமும் இந்த வருஷம் பரவாயில்ல, வேலை கூடுதலாகவே வித்துருக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.